மருமுத்து சார் பேசி கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஆல் கிரேஸ் க்ளோரி விஸ்டம் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் கோஸ் டு மை லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ரொம்ப சந்தோஷம் சுசீந்திரன் சாருடைய இயக்கத்தில் தொடர்ச்சியாக மூன்றாவது திரைப்படம் வேலை செய்வது. பாண்டியநாடு, ஜீவா, பாயம்புலி, ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம். அதுக்குள்ளே கரெக்டாக சாங் சுச்சுவேஷன்ஸ் வந்து சரியாக அதை அமைச்சு வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அழகாக வந்து லீட்லாம் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு சாங்ஸ்க்கு அதுக்குள்ளான ஸ்கோப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. வேந்தர் மூவிஸ்க்கு என்னுடைய நன்றி. மதன் சாருக்கு, இந்த டோட்டல் க்ரூவுக்கு என்னுடைய நன்றி. விஷால் சார் வந்து அவரை பற்றி சொல்லு சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு பக்கத்துலேருந்து, நான் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எழுதி டெல் அபவுட் மீன்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு உண்மையான ஒரு ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அதாவது வந்து டைட்லி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து ரொம்ப உண்மையாக எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு சில நடிகர்களில் விஷால் சாருக்கு ஒரு 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 முக்கியமான இடம் உண்டு. ஓகே, போகும்போது ஏதாவது வாங்கி கொடுங்க ப்ரதர், சாப்பிட. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக அவருடைய கேரியரில் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமாக வந்திருக்கு. சுசீந்திரன் சாரோட கேரியரில் எப்படி அவர் சொன்னார், அதே மாதிரி விஷால் சாரோட நடிப்பில் வந்திருக்க ஒரு ஒரு நல்ல படைப்பு. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க்கு வந்து அவ்வளோ ஸ்கோப் இருக்குது இந்த திரைப்படத்தில் வேலை செய்கிறதுக்கு. முக்கியமாக செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த திரைப்படம் வேலை செய்யும் போது இன்னும் அனுவாக ரசித்து வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அண்டு வைரமுத்து சார், அவருக்கு என்னுடைய நன்றி. அதாவது இன்றைக்கி வந்து புலியாக இருந்தாலும் பாயும் புலியாக இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு வந்து வைரமுத்து சார் இருக்கார். அவர் இந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸும் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இதில் ஒரு பாட்டு, யார் இந்த முயல் குட்டி அப்படின்ற ஒரு பாடல், அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரிவர்ஸில் நடந்தது. படத்துடைய ஷார்ட்ஸ், அந்த அந்த சாங்க்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டைரக்டர் எடுத்துட்டாரு. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வைரமுத்து சாருக்கு வந்து அந்த சாங்கோடைய விஷுவல்ஸ் வந்து போட்டு காமிச்சு, அதுக்கு அவர் வந்து லிரிக் எழுதி, அப்புறம் எனக்கு அது வந்து நான் அதுக்கு வந்து மெட்டமைச்சு, அப்புறம் சாங் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்சிங்லாம் பண்ணி அந்த சாங் மெட்டீரியல் வச்சுட்டு மறுபடியும் ஃபியூ ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணி ஆட் பண்ணாங்க. ஸோ ஒரு டோட்டல் சர்க்கிள் நடந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது, இந்த படத்தில் அப்படி நடந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் டோட்டல் க்ரூவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி வந்திருக்க ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, கோடான கோடி நன்றி. என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் வந்து நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்களை மட்டுமே மனசில் வச்சுட்டு தான் நான் ஒவ்வொரு மெட்டமைக்கிறேன். அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும், இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.